வணக்கம். இனியவே இன்று நிகழ்ச்சியில் வீடு வாங்கிறத பற்றியும் அந்த வீடு வந்து எவ்வளவு தூரம் இஎம்ஐயில் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் மணி ஆர் வேல்யூ, இது வந்து பார்த்தா இது வந்து ஒரு எமோஷன். ஸோ எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஒரு பெரிய கனவு, நம்ம எப்படியாவது வந்து ஒரு வீடை வாங்கியே தீரணும், சின்ன ஒரு கால் கிரவுண்டாக இருந்தாலும் சரி, எலி வேலைனாலும் தனி வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாகலாம் வேறு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து வீடு வாங்கணுங்கிறது வந்து ஒன்று வந்து நமக்கே இருக்குது. அது தவிர நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் இந்த சொசைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு வாங்கணும், அல்லது வீடு வாங்கலை அப்படின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஃபிட் டு லிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்படுறேன், சில இடத்துலலாம் வந்து அலையன்ஸுக்கே வந்து பையனுக்கு வீடு இல்லையா அப்படின்னா அவங்க வந்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கூட சில இடத்துல இருக்கு. ஐம் நாட் ஜென்ரலைசிங், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடு இம்பார்ட்டன்ட், ஆனால் எல்லாருனாலையும் அதை வாங்க முடியுமா, அல்லது அதை வாங்கிட்டு அவங்க வந்து நிஜமாகவே சந்தோஷமாக இருக்காங்களா, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அல்லது இந்த கஷ்டம் வந்து ரியலாக தேவையா, இதெல்லாம் வந்தால் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு வீடு, ஒரு சென்னையில் வந்து பார்த்தோன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எனி பிளேஸ் இன் சென்னை, மினிமம் ஒரு 50 லட்சம் ரூபாய் குறைஞ்சி வீடு வாங்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், வீடு வந்து ஒரு அசட் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அசட்டுக்கு வந்து பணம் இருந்தால் ஓகே, அந்த அசட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மள்ட்ட அசட் இல்லை, நம்ம ஒரு கடனை வாங்கி அந்த அசட்டை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த வீட்டுடைய விலை வந்து ஏறிட்டே தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லது அப்படி ஏறினாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஏறுதா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கின லோனுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பே பண்ணி ஆகணும். சப்போஸ் ஒரு சமயத்தில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அது அப்ரிஷியேட்டே ஆகலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அது பெரிய ஃபெயிலியர் ஆகிடுது. பட் ஒன்லி திங் வந்து நமக்கு அந்த சென்டிமெண்ட்டு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. சென்டிமெண்ட்டில் வந்து ஓகே நான் வீடு வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டிப்பாக யோசிக்கணும். அடுத்து சார் நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவம், பட் கண்டிப்பாக நான் வீடு தான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின், இப்போ ஜென்ரலாக வந்து 20 வருஷம் ஹவுசிங் லோனுங்கிறது வந்து நார்மலாக இருக்கக்கூடியது. நவ் டேஸ் 25-30 இயர்ஸ்லாம் கூட ஹவுசிங் லோன் தராங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன கொஸ்டின்னா 20 வருஷம் லோன் போகிறதா, 25 வருஷம் போகிறதா, 30 வருஷம் போகிறதா, இல்லது 5-10 வருஷத்துலேயே நான் கட்டிடுறதா, எது பெட்டர்? மேக்ஸிமம் என்ன டியூரேஷன் கொடுக்குறாங்களோ அந்த லோன் தான் நீங்கள் போகணும். 25-25, 30-30 அது போங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக டவுன் பேமெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் நீங்கள் 20 வருஷத்துக்கு பதிலாக நான் 25 வருஷம்னா நான் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறேனே, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுங்கள், என்ன பிரச்சனை? இன்றைக்கி பே பண்ணக்கூடிய அதே அமௌண்ட்டு தான் பே பண்ண போகிறீங்க. இன்றைக்கி 20,000 பே பண்ணுறீங்க, இன்றைக்கி 20,000 ரூபா பெரிய மணி, 25 வருஷம் கழிச்சு 20,000 ரூபா பெரிய மணியா? கண்டிப்பாக இன்னியோட கம்பேர் பண்ணும்போது பெரிய மணி கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு கொஞ்சம் மணியாக இருக்கலாம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான லோன்லேயுமே வந்து ஹவுசிங் லோன் தான் சீப்பஸ்ட் லோன், லாங் டேர்ம் லோன் அப்படிங்கும்போது அது டெஃபினட்டாக வந்து நீங்கள் லாங் டேர்ம் போடுறது தான் வந்து நல்லது. அதே சமயத்தில் சப்போஸ் சில பேர் சொல்லுவாங்க, ஓகே சார் ஆனால் எனக்கு வந்து இந்த கடன் இருந்ததுன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னா, சிம்பிள் சொல்யூஷன், எப்பப்போல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி இருந்து அதை கட்டுறேன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களே. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, ஒரு 45,000 ரூபா வந்து மந்த்லி இஎம்ஐ வருது. இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் வருது. அப்போ அந்த 3 லேக்ஸை வந்து அந்த பேங்க்கில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மணியை மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, 3 லேக்ஸ், அப்புறம் ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா இந்த மணி இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது கம்மியாயிடும், ஒரு ஸ்டேஜில் வந்து அது அடைஞ்சிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகும்னா மாதம் மாதம் இங்கேருந்து அந்த லோனுக்கு வந்து பே பண்ணிவிடுவோம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீட்டுக்கு பேங்க்லேயே பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா தட் இஸ் ரீஃபண்டபிள் டெபாசிட், அது முடிஞ்சிடும். ஆனால் அதே மணி என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக நான் வந்து இஎம்ஐ பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து திருப்பி தரேன். ஏன் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து 7-8%, இங்கே இருக்கக்கூடிய ரிட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா 15%.
அதனால் வந்து ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதுக்கு மாறாக தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அவசியங்களோட சீக்கிரம் அடைக்கணும்பாங்க, அவசியங்களோட சீக்கிரம் அடைக்க வேண்டாம், ஏன்னா சீக்கிரம் அடைச்சிங்கன்னா என்ன ஆகும், திருப்பி இன்னொரு அவசியங்களோட வேணும்னு வேறு அடுத்த வீட்டுக்கு ரெடி ஆகிடுவீங்க, தேவையே கிடையாது. அண்டு பெனிஃபிட் எல்லாமும் இருக்குது, அதெல்லாம் பற்றி கூட நம்ம டீட்டெயிலாக பேசலை. ஸோ டெஃபினட்டாக நம்பர் ஒன், மேக்ஸிமம் டியூரேஷன் போங்க, ப்ரீபேமெண்ட்டு பண்ணாதீங்க, அதுக்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள மணியை வந்து நீங்கள் இது பண்ணிங்க. இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் த ஹவுஸ், பட் அப்படி இல்லைன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, வேலைக்கு சேர்ந்த உடனேயே வீட்டை வாங்கிடுறாங்க. வேலைக்கு சேரும்போது என்னுடைய சேலரி இங்கே அப்படிங்கும்போது என்னால் சின்ன வீடு தான் வாங்க முடியும், 5 வருஷம் 10 வருஷம் கழித்து என்னுடைய சேலரி இவ்வளவு இருக்குது, அப்போ தான் வந்து எனக்கு ஒரு குழந்தையா 2 குழந்தையா, என்னுடைய அப்பா அம்மா கூட வருவாங்களா, இன்லாஸ் கூட வருவாங்களா, அப்போ தான் ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வாங்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது. ஸோ அதுவரை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு வீடு வாங்குறதெல்லாம் ஒரு 45 வயசு அந்த மாதிரியான சமயத்தில் தேவையா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வீட்டை பற்றிய ஒரு விஷயத்தை வந்து எமோஷ்னலாக அணுகாமல் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் மூலமாக நீங்கள் அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தெரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.